திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் ஆபாச பேச்சுக்கு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். நிச்சயமாக இந்த மாதிரி ஆம்பளைங்க முட்டிக்கு முட்டி தட்டாதான் புத்தி வரும். என் அம்மாவை நான் அசிங்கப்படுத்த மாதிரி இருக்கும். என் அம்மாவை அசிங்கப்படுத்த நான் விரும்பல, என்னுடைய வளர்ப்பு நான் வந்து அசிங்கப்படுத்த விரும்பல. அந்த பொங்கன பொங்கல் கொஞ்சம் அதிகமாயிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க, கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே இந்த பெண்கள் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டாலே உண்மையிலே எவ்வளவு பெரிய கல் நெஞ்சம் படைத்த மனுஷனாக இருந்தால் கூட அவங்க வந்து இறங்கிடுவாங்க. கண்ணில் நீர் வழிந்தால் என்னெங்கில் உதிரம் கொட்டுதடி அப்படின்னு பெண்களை மையப்படுத்தி தான் கவிதையை அந்த காலத்தில் எழுதி வச்சாரு. ஆனால் பாருங்க, அதே போல பெண்களுக்கென்று சிறப்பாக கொடுக்குற இந்த மரியாதையை ஒரு சில சமயங்களில் ஒரு சில நபர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அளவுக்கு அதிகமாக நேற்று அந்த இன்டர்வியூக்கு பிறகு வர ஆரம்பிச்சுது. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, யார் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. கோவப்பட்டு பொங்கி எழுந்து இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுக்கறதும் தப்பு கிடையாது, அதை நாங்கள் தப்புன்னு சொல்லலை. ஆனா ஒட்டுமொத்தமான தப்பு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றோம் தெரியுங்களா? பெண்களை பத்தி கேவலமா பேசுறது, இழுவாக பேசுறது, இதுதான் திராவிட மாடல். அதானே பார்த்தேன், அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம நாட்டுல இருக்கிறது மத்த பெண்களை நினைச்சு பாருங்க. ஜபர்தஸ்தி அந்த பெண் ஒரு வீட்டின் மகாலட்சுமி. மகளிர் ஆணையருடைய உறுப்பினராக யார் எங்க பேசினாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன், நான் ஆக்ஷன் எடுப்பேன். மேஜரா இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. NCWல மெம்பர் மெம்பர் மெம்பர்னு சொல்லக்கூடிய இவங்களே தான் கலாட்சேத்ரா, கலைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு கல்லூரி. அந்த கலைகளை கற்றுக் கொடுக்கிற அந்த கலாட்சேத்ரா என்கின்ற அந்த கல்லூரியில் ஏகப்பட்ட பெண்கள் அந்த கலாட்சேத்ராக்குள்ள இருக்கிற நடன ஆசிரியர்களால் பாதிக்கப்பட்டு ரோடுக்கு வந்து போராட்டம் பண்ணாங்களே, ஞாபகம் இல்லைங்களா? போராட்டத்தை குறித்து இவங்க கிட்ட கேட்கும்போது NCW மெம்பர் குறித்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என்னங்க NCW மெம்பர்னா எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நின்று முடியுமா? அதுக்குன்னு ஒரு முறை இருக்குதுங்க. நான் சாதாரண மெம்பர் தான், அதுவும் பாருங்க அந்த ஆன்சர் கூட டைரக்டாலாம் பண்ணல, ட்விட்டர் வழியை ஆன்சர் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்த்து போயினே இருந்தாங்க. ஆனால் பாருங்க, இன்னைக்கு நம்மை குறித்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டாங்க நமக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது மட்டும் அந்த NCW மெம்பர்ஷிப் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். இன்னைக்கு நான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறது காரணம் வந்து குஷ்பு தனிப்பட்ட முறையில ஒருத்தர் தாக்கி இருக்காங்கிறதுக்காக இல்லையே, நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்காக நான் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறேன். பிரிஜி பூஷன், பிரிஜி பூஷன் ஒருத்தர், அவர் இந்த மாதிரி மல்யுத்த வீராங்கனைகளுக்கு கொடுத்த தொல்லை தாங்காம மாத கணக்கில் டெல்லியில நம்ம நாட்டோட தலைநகர்ல போராட்டம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது சம்பந்தப்பட்ட பிரிஜி பூஷன் மீது எந்த ஒரு நடவடிக்கை மாச கணக்கில் எடுத்த மாதிரி எதுவும் தெரியலீங்களே. ஒன்னதான் கேட்கிறேன், பார்த்தா போடா. போராட்டத்தை காவல்துறையை வைத்து லத்தி சார்ஜ் பண்ணி கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த NCW அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்த நம்ம அம்மா எங்க போனாங்க? நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்காக நான் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறேன். தெய்வமே, உனக்குள்ள ஆபத்தே வராது, உன்னால மத்தவனுக்கு ஆபத்து. மூதேவி, மகளிர் ஆணையருடைய உறுப்பினராக யார் எங்க பேசினாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன். உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேட்க வேணாமா? மனசாட்சியா? மண்ணாங்கட்டி. டெல்லியில மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் பண்ணுகும் போது அந்த அம்மா என்ன மாதிரி தட்டி கேட்டாங்க தெரியுங்களா? உனக்கு அநியாயம் நடந்தா நீ கேள்வி கேட்கிறோம், என் அம்மா என்ன சொல்லி வளர்த்தாங்க. உனக்கு அநியாயம் நடந்தா நீ கேள்வி கேட்கிறோம், என் அம்மா என்ன சொல்லி வளர்த்தாங்க. அந்த செயற்படுங்க, நீ போடுவ பரதேசி வீட்டுல வந்து மிதிக்கிறேன். புஷ்பா சசிகலா என்கின்ற ஒரு தாய் குலம் இவங்க கட்சியில் தான் இருக்கிறாங்க. இவங்க கட்சி நடத்துற ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கும் போது இன்னைக்கு பூரா விடமாட்டான் போட்டு ஃபங்க்ஷன்ல என்ன மாதிரி அநியாயம் பண்ணாங்க? ஒருத்தர் அந்த அம்மாவோட ஜடைய பூச்சி இழுக்கிறாங்க, ஒருத்தர் அந்த அம்மா தோல் மேல கை போடுறாங்க. சார் வடகரி, வடகரி யாரும் தொடகரி யாரும் போலாக்குது என்ன? கட்சியா இல்ல காஜியாடா?
என்ன உரசுது நாங்க இருக்கோம், உங்களுக்கு பிரச்சனைனா நாங்க இருக்கோம், நான் இருக்கேன், உட்கார்ந்து அடிப்பேன். இதெல்லாம் கூட பரவாயில்லங்க, இவங்க கட்சியோட மெயினான கட்சியோட மாநில தலைவர். நாங்க நேரம் NCWல மாநில தலைவர் எங்கிட்ட பேசினாரு, என் பக்கமா இருக்கோம், உங்க பக்கமா நாங்க இருக்கோம், நீங்க என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்கன்னு மாநில தலைவர் எங்கிட்ட சொல்லிருக்கிறார். யாருங்க அவரு? அட்னஸ் போடல. காயத்ரி ரோகராம் அவர்களை குறித்து எந்த அளவுக்கு போற வர எல்லா இடத்திலும் இழிவுபடுத்தி பேசினாரு. துபாய் ஹோட்டல் ரகசியம் எனக்கு தெரியும், அந்த ரகசியத்தை வெளியெடுத்து விட்டேன்னா அந்த அம்மா பேசறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கட்சி மீட்டிங்ல உள்ள அவங்க கட்சிக்குள்ள நடத்துற மீட்டிங்ல ஓபனா பேசினாரு. ஒரு ஹோட்டல்ல என்ன அப்படியே நம்ம புர்ஜ் கலிஃபா போறேன், நீங்க ஜாலியா இருக்கீங்க அப்படிலாம் எப்படி சொல்ல முடியும்? நீங்க அப்படி இருக்கும்போது வந்து துபாய் ஹோட்டல்ல என்ன நடந்தது? ஒரு திமுக வந்தாங்கன்னா நான் வந்து என்ன அசிங்க பண்ணேன் அப்படின்னு நீங்க ஒத்துப்பீங்களா? நான் கேக்குறேன், ஒரு ஹோட்டல்ல கேரக்டர் அசோசியேஷன் தான் நீங்க பாக்குறீங்க. ஒரு ஒரு உங்களோட சிஸ்டர் சிஸ்டர்னா தான் எதுக்கு கூப்பிடுங்க? பின்ன இப்ப வர இந்த NCW மெம்பர்ஷிப் அப்படின்ற ஒரு கோபம் அப்பவும் வரல. காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது இப்போ இவங்க இருக்கிற இந்த இதே ஊருக்குள்ள இருக்கிற இந்த கட்சிக்குள்ள இருக்கிற நபர்களை பார்த்து சொன்னாங்க. நான் வந்து பிஜேபியில் இருக்கிற ஒரு தலைவர் பேர் கூட சொல்ல விரும்பலை நான், எனக்கு அவருடைய பேர் சொல்லும்போது எனக்கு கூச்சமாக இருக்கு. அவருக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல, ஏன்னா அவருக்கு பதில் கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு நீங்க கீழே இறங்கி பதில் கொடுக்கணும். எங்க அம்மாவோட வளர்ப்பு அப்படி கிடையாது, கீழே இறங்கி அவருக்கு பதில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுவும் என் ஸ்பெஷலி ஹைகோர்ட் அண்ணர் இருக்கார் இல்லைங்களா, ஒரு அம்மா அந்த அம்மாக்கு பேர் என்ன, கல்யாணம் பண்ணிக்காம இப்படி வேணா குடுத்தன பண்ணலான்னு பேசி மாட்டிண்டாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு என்ன நடிக்க தெரியாது, ராஜா யதார்த்தமா பேசுவான், நடிக்க தெரியாது, அதனால தெரியல பேர் என்ன. இல்ல இல்ல, குஷ்பு சுந்தர்சி அந்த அம்மா கேக்குது. யார் இந்த அமித்ஷா ட்வீட் பண்ணுது யாரு தெரியுமாம்மா? குஷ்புக்கு ஏன்னா திருமணமே பண்ணிக்காம யார் வேணா உறவு கொள்ளலாம் இந்த அம்மா ஒரு தடவை அறிக்கை கொடுத்தாங்க. அதே மாதிரியா ஆணும் ஆணும் உறவு கொள்ள இந்த நாட்டில் அனுமதிக்கணும்னு கே செக்ஸ் அதை ஆதரித்து சோனியா காந்தி அறிக்கை கொடுத்தாங்க. அதனால சோனியா காந்தியின் தலைமையை ஏற்று குசுபு சேர்ந்திருக்கிறது கொள்கை ரீதியிலான முடிவு. அதை நான் வந்து இளம் இனத்தோடு சேரும் படங்கள் எவ்வளவு தூரம் வக்கரங்களை பரப்பி கொண்டு இருக்கிறார், எவ்வளவு தூரம் ஆபாசங்கள், அரை நிர்வாணம், முக்கால் நிர்வாணங்கள், அப்படிப்பட்ட ஒருத்தர் பேசினதெல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க. என்ன கேவலமான படங்கள், என்ன முக்கால் நிர்வாணம், அரை நிர்வாணமா சமுதாயத்தை தலைமுறைகளை கெடுக்கின்ற பணியில இருப்பவர் அவர் வந்து எதை பத்தியுமே பேச அருகதை இல்லாதவர். ஹெச் ராஜா அவர்களை பத்தி பேசாம இருக்கிறது அது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹெச் ராஜா அவர்களை பேசினதை விமர்சிச்சு பேசணும்னா அந்த அளவுக்கு கீழே பாதாளத்துல இறங்கி அந்த சாக்கடையில இறங்கி பேசினாதான் உண்டு. காங்கிரஸ் கட்சியில இருக்கும் போது இந்த மாதிரி எந்த அளவுக்கு கேவலப்பட்டு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தின இதே கட்சிக்குள் தான் அவங்க இருக்கிறாங்க. இப்ப போய் அங்க சேர்ந்துட்டு திராவிட மாடல் தானா பெண்களை இழிவா பேசுறதுல கண்ணு கருத்துமா குறியா இருக்காங்களாம். இதெல்லாம் கூட ஒரு ஓரமாக இருக்கட்டும். இவங்களே இந்த இன்டர்வியூலையும் சரியே, இவங்க போடுற ட்விட்லையும் சரியே, அடுத்த விட்டு பெண்களை குறித்து கேவலப்படுத்தாதீங்கப்பா, இழிவுபடுத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்ற இவங்களே, உங்களுக்கு தேவைன்னா உங்க வியாபாரத்துக்கு தேவைன்னா உங்க வீட்டு பெண்களை யூஸ் பண்ணுங்கன்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஒரு NCWல இருக்கிற மெம்பர் ஆகிற தாய் குழந்தை அந்த அம்மா அவங்க வீட்டு அடுத்த வீட்டு தாய் குலத்தை பத்தி எப்படி போட்டிருக்காங்க பாத்தீங்களா? என்னமா இது அடுத்த வீட்டு பெண்களை குறித்து பேசுறது? நம்மளை பொறுத்த வரைக்கும் நியாயம்ன்றது மட்டும் தெரியும், நம்மை குறித்து யாராவது பேசிட்டாங்கன்னா ஐயோ. அவையும் அந்த பிரஸ் மீட் 23 நிமிடம் நடந்து முடிவதற்குள்ளாகவே அவ்வளோ குயிக்காக ஒரு பிரச்சனைன்னு நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்த இந்த திமுக கட்சியங்க, இத்தனை மாதங்களாக எங்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கு நியாயம் கொடுங்கன்னு தலைநகரில் போராட்டம் பண்ணுகிற அந்த பெண்கள்கிட்ட அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயம் நடந்ததுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்குதான்னு இவங்க கட்சியோட மாநில தலைவர் கேட்ட இந்த கட்சி எங்கங்க? பிரஸ் மீட்டில் வந்து இந்த மாதிரி எனக்கு நேர்ந்த கொடுமையை குறித்து அவ்வளோ இறுக்கமாக கோபமாக ஆக்ரோஷமாக கண்ணீர் விட்டு போங்கினாங்க இல்லைங்களா? அடுத்த செகண்ட்லேயே லைவ் கட் ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு அவங்களோட ஆட்டிடியூட்டையோ ரியாக்ஷனையும் பாருங்கள், நல்லா பாருங்கள். சில நொடிகளுக்கு முன்பாக வரை கேமராவில் லைவ் போயிட்டுருக்கும் போது மட்டும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் எந்த அளவுக்கு இறுக்கமாக இருந்தது, அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சு லைவ் கட் ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி மாறிச்சு பாருங்கள், டோட்டலாகவே அவங்க முகத்தில் எவ்வளோ ஒரு சிரிப்பு. அடுத்த வார்த்தை அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அடுத்து பாருங்கள், லைவ் போயின்னுக்குதான் எங்கே எல்லா இங்கிலீஷ் சேனலில்
அவ்வளவு கோபம், அவ்வளவு அழுக, அவ்வளவு சோகம், அவ்வளவு ஆக்ரோஷம்லாம் லைவ் கட் ஆன உடனே எங்க போச்சு? அத்தனையும் நடிப்பா சொல்லுங்க, நடிப்பா.